வெற்றிகரமான போர் வீரன், லேசர் போன்ற கவனம் கொண்ட சராசரி மனிதன். வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால், வெற்றியாளர் அனைவரும் சாதாரணமான மனிதர்களே, ஆனால் அவர்கள் லேசரை போன்று கவனம் கொண்டவர்கள். நண்பர்களே, லட்சக்கணக்கான தேர்வர்களுடன் போட்டியிட்டு வெல்பவர்களில் நீங்களும் ஒருவராகலாம். உங்களால் லேசர் போன்று கவனம் குவித்து படிக்க முடிந்தால், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்றால் கவனம் குவித்து படிப்பதையும் உங்களால் பழக்க முடியும் தானே. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை வரிகளுடன் உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நம்பிக்கை வரிகள் உங்களை சார்ந்தோரிடத்திலும் சேரட்டும், எனவே ஷேர் செய்யுங்கள். உங்களாலும் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்க முடியும். அதற்கு உங்களுக்கு துணை புரியும் நோக்கில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அத்தனை தமிழ் பாடங்களையும் லைன் பை லைனாக முடிச்சு கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகங்களை முழுசாக முடிச்சிட்டோம். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலையும் பாதி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு இயல் 6, கவிதை பேழை அப்படிங்கிற பாடத்தில் இது ஆரம்பிக்குது. 8ஆம் வகுப்பு இயல் 6 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாடங்கள் உள்ளன. இந்த 5 பாடங்கள் இருக்கிற எந்த முக்கியமான பாயிண்ட்டும் விடாமல் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே இந்த வீடியோ நம்ம முடிப்போம். பாடம் 1, முதல் கேள்வி. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்று துவங்கும் பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்கேன். இந்த பாடலை இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகடூர் யாத்திரை. விடை என்ன? தகடூர் யாத்திரை. நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா. திருவெம்பாவை என்கின்ற நூலை எழுதியவர் யார்? திருவெம்பாவை மாணிக்க வாசகர். யார்? மாணிக்க வாசகர். திருவாசகம், திருவெம்பாவை, ரெண்டுமே மாணிக்க வாசகர். அது வந்து 8வது திருமுறை. இந்த ரெண்டுமே எது? திருவாசகமும் திருவெம்பாவையும் 8வது திருமுறை. ஓகே. நீதிநெறி விளக்கத்தை எழுதியவர் யார்? மிக முக்கியமான நூலுங்க எது? நீதிநெறி விளக்கம் குமரகுருபரால் எழுதப்பட்ட நூல், குமரகுருபர். இந்த நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 101 பாடல்கள் ப்ளஸ் 1, அதாவது ஒரு கடவுள் வாழ்த்து. சரிங்களா? கடவுள் வாழ்த்து சேர்க்காமலேயே 101 பாடல்கள் இருக்குது. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? கலிங்கத்து பரணி அடுத்த இயலில் வருது. கலிங்கத்து பரணி நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்போது கலிங்கத்து பரணியை இயற்றியவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செயங்கொண்டார். கலிங்கத்து பரணியில் களித்தாழிசையால் அமைந்த பாடல்கள் உள்ளன. எத்தனை பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா, 599 களித்தாழிசைகள், தாழிசைகள். ஓகே. கலிங்கத்து பரணி யார் மீது பாடப்பட்டது? முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய தளபதி கருணாகர தொண்டைமான். ரெண்டாவது கேள்வி போலாமா? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்று துவங்கும் தகடூர் யாத்திரை பாடல் எந்த மன்னரின் நாட்டில் வளம் பெருக வேண்டி வாழ்த்தி பாடப்பட்டது ஆகும்? விடை என்ன? தகடூர் யாத்திரை சேர மன்னர் நாட்டில் வளம் பெருக வேண்டி வாழ்த்தி பாடப்பட்டது ஆகும். அடுத்த கேள்வி. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் யார் என்று இன்னமும் அறியப்படவில்லை. காரியாசான் எந்த நூலை எழுதினார்? காரியாசான் சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர். சிறுபஞ்ச மூலம் சேக்கிழாரால் இயற்றப்பட்டது பெரிய புராணம், பெரிய புராணம். நக்கீரர், நக்கீரர் வந்து நெடுநல் வாடை, நெடுநல் வாடை அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறார். ஓகே. தகடூர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெடுநல் வாடை வந்து 188 அடிகள் அமைந்த அகவற்பாவனால் ஆன ஒரு நூல் அது. ஓகே. தகடூர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தற்போதைய தருமபுரி தான் தகடூர். தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் பின்வரும் எந்த தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன? தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு நூலில் கிடைக்கின்றது. இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க வினாக்களை பார்க்கலாம். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன, வித்துக்கள் என்றால் விதைகள் என்று பொருள். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. வாரி, வாரி அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம். வாரினா என்ன? வருவாய். அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ கூட்டல் களத்து.
அந்த களத்து அதான் மீனிங்கு, அ கூட்டல் களத்து என்பதுதான் சரியான விடை. அடுத்தது கதிர்கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன, ஆப்ஷன் சி. அடுத்தது பாடம் இரண்டு, அது ஒரு கவிதை பாடம். இந்த பாடத்தோட பெயர் வந்து மழைச்சோறு அப்படிங்கிற பாடம். முதல் கேள்வி, அதாவது 10வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. நம்பர் 1, மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பிலா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். நம்பர் 2, ஊர் பொது இடத்தில் வைத்து அந்த சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். நம்பர் 3, கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. மேற்கண்ட நம்பிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. மேற்கண்ட நம்பிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை என்னன்னா, அதுக்கு பேரு மழைச்சோற்று நோன்பு என்று அழைக்கப்படுது. மழைச்சோற்று நோன்பு. அடுத்த கேள்வி, கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிறது ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை இடம்பெற்ற நூல் என்ன? கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு எனும் கட்டுரை இடம்பெற்ற நூல் என்ன? பழந்தமிழ் மணிக்கணும், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். விட என்ன? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். அடுத்த கேள்வி, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? இந்த நூலின் பதிப்பாசிரியர் யார்? பதிப்பாசிரியர் அ கௌரன் அவர்கள். அ கௌரன். இந்த சே ராசு மறக்கவே மறக்கக்கூடாது. எப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி தொகுப்பு நூல் வருதோ அப்போல்லாம் இவங்க பேர் சொல்கிறேன். பள்ளி பாடப்புத்தகத்தில் சே ராசு, நா வானமாமலை, பக்தவச்சல பாரதி இவங்களை பற்றிலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்விகள் தான். சே ராசு வந்து பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர். பஞ்ச கும்மிகள். அப்புறம் நா வானமாமலை, அவர் வந்து கட்டபொம்மு கதைப்பாடல், கட்ட பொம்மு கதைப்பாடலை தொகுத்தவர், கதைப்பாடல். பக்தவச்சல பாரதி அப்படிங்கிறவர் தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர். தமிழக பழங்குடிகள், பழங்குடிகள். இல்லை, நீங்கள் மறக்கவே மறக்கக்கூடாது. நிச்சயமாக அதுலேருந்து கேள்வி வரும். புத்தக பின்பக்க வினாக்கள், கனத்த மழை எனும் சொல்லின் பொருள் என்ன? கனத்த மழைனா பெருமழை என்று பொருள். அடுத்த கேள்வி, வாசல் எல்லாம் பிரித்தெழுதினால் வாசல் கூட்டல் எல்லாம், ஆப்ஷன் ஏ. பெற்றெடுத்தோம் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதினால் கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி சேர்த்து எழுதினால் காலிறங்கி, ஆப்ஷன் பி. பாடம் 3, கொங்கு நாட்டு வணிகம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். விட என்ன? தொல்காப்பியம். சரிங்களா? தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் பாருங்க. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரித்தாக கூறும் நூல் இது தொல்காப்பியம். அது மட்டும் இல்லை, சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்கள் தான் சொல்லுது. நண்பர்களே, இங்கே நீங்கள் பார்க்குற தகவல் எல்லோருக்குமானது அல்ல. நண்பர்களே, நோட்டு போட்டு செய்யுள் தனியாக, இலக்கணம் தனியாக, உரைநடை தனியாக எழுதி வச்சு படிக்கிறது தான் நான் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத டைமில் இந்த பிடிஎஃப்பில் கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த பிடிஎஃப்களை நீங்கள் சிறிதளவு கட்டணம் கொடுத்து எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. திரையில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உடனே வாட்ஸ்அப் எடுத்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. பார்த்து முடிச்சுட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் எனக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும், தமிழுங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க, நான் ஜிகேவுக்கும் பிடிஎஃப் தந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு 6th to 12th தமிழ் லைன் பை லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்போ நான் மெசேஜை பார்க்குறேனோ அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ மெசேஜ் அனுப்பிட்டு அவசரப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகேவா? அடுத்தது 18வது கேள்வி, மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் இடம்பெறாத நூல் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் மூவேந்தர்கள் குறித்து செய்திகள் இடம் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்மீகி ராமாயணத்தில் மூவேந்தர்கள், மகாபாரதத்தில் மூவேந்தர்கள் பற்றி குறிப்பு இருக்குது, அர்த்த சாஸ்திரத்தில் மூவேந்தர்கள் பற்றி குறிப்பு இருக்குது. அதே மாதிரி அசோகர் கல்வெட்டு, அசோகருடைய அந்த பாறை தூண் கல்வெட்டுகளிலும் மூவேந்தர்கள் பற்றி செய்தி காணப்படுது. காணப்படாதது வில்லி பாரதம். அடுத்த கேள்வி போலாமா, முடியுடைய வேந்தர்களில் மன்னிக்கணும், முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? பழமையானவர்களாக அறியப்படுபவர்கள் சேரர். யார்? சேரர். சரியா?
இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த அடுத்த பாட்டு பாருங்க, போந்தை வேம்பே ஆறென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும். போந்தைனா பணம்பூன்னு அர்த்தம், பணம்பூ. சரிங்களா, பணம்பூவை கொண்டவர்கள் தான் முதலாவதாக வைக்கப்படுகிறார்கள். பணம்பூவை சூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் தான். ஸோ சேரர்களை முன்வைக்கும் இந்த பாடலின் மூலம் சேரர்களை முன்வைக்கும் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கல காரியை. யாப்பெருங்கல காரிகை காரியை எப்படி வேணால் சொல்லலாம். யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரியை ரெண்டுத்தையுமே எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதசாகரர். யார்? அமுதசாகரர். இந்த அமுதசாகரின் நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு உரை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதசாகரின் ஆசிரியர். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் குணசாகரர். ஓகே, இறையனார் கலவியலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற நோட் பண்ணிங்க, மதுரை ஆலவாய் கடவுள் இறையனார். மதுரை ஆலவாய் கடவுள் இறையனார் இயற்றியதாக அந்த நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் சொல்கிறாரு. ஓகே, தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தண்டி அலங்காரம்னு ஒரு நூல் இருக்குல்ல, அதை எழுதியவர் தண்டி என்பவர். இந்த தண்டி அலங்காரம் பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான கேள்வி நான் என்ன சொல்கிறேன், தண்டி அலங்காரம் எந்த வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது? எந்த வடமொழி நூலின் வழிநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிய தர்சம் அப்படிங்கிற வழிநூலை, மன்னிக்கணும், வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது தான் தண்டி அலங்காரம். சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்படுது? சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களின் நாடு குடநாடு. இப்போ நான் முன்னாடி சொன்னேன், போந்தை அப்படின்னா பணம்பூன்னு சொன்னேன் இல்லையா, போந்தை அப்படிங்கிறது பணம்பூ. பணம்பூவை சூடியவர்கள் சேரர்கள். அந்த வரிசையில் அடுத்து என்ன இருக்குது? அந்த வரிசையில் அடுத்தது பார்த்திங்கன்னா வேம்பு இருக்குது. சரி, இப்போ சோழர்கள் எதை, சரி வேம்புனே வச்சுப்போம், வேம்பு. வேம்பை சூடியவர்கள் யார்? பாண்டியர்கள். அதே போல் ஆர் அப்படின்னா அத்தி. ஆர்னா என்ன? அத்தி. அத்தியை சூடியவர்கள் சேரர், மன்னிக்கணும், அத்தியை சூடியவர்கள் சோழர்கள். புரிஞ்சுதா? அந்த வரிசையை நான் வேணால் மறுபடி காட்டுறேன் பாருங்கள். போந்தை வேம்பே ஆரண, வேம்பு வந்து பாண்டியர், ஆர், ஆர்னா அத்தின்னு அர்த்தம், அத்தி வந்து சோழர். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குறிப்பு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் நிறைய தகவல்கள் சொல்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சோ அப்படின்னு தோணுது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். சேரர்களின் தலைநகர் எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. சேரர்களின் தலைநகர் வஞ்சி. ஓகே, புகார் வந்து முற்காலத்தில் சோழர்களின் தலைநகர், காஞ்சி பல்லவர்கள், மதுரை வந்து பாண்டியர்கள். ஓகே, வஞ்சி. அடுத்த கேள்விக்கு போகலாம். மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்த வஞ்சி நகரை வேறு எந்த பெயரால் அழைத்தனர்? வஞ்சி நகர் தான் இன்றைய கருவூர் என்று அழைத்தனர். இப்படி என்ன? கருவூர் என்று அழைத்தனர். தொண்டி, முசிறி, காந்தளூர் என்பன சேரநாட்டின் டேஷாக விளங்கின. தொண்டி, முசிறி, இந்த முசிறி துறைமுகம் ரொம்ப முக்கியமான துறைமுகம். இதெல்லாம் துறைமுகங்கள், துறைமுக பட்டினங்கள். தொண்டி, முசிறி, காந்தளூர் சேரர்களுடன் தொடர்புடைய துறைமுக பட்டினங்கள். மறக்கவே மறக்காதீங்க, இதில் எது கேள்வி வரும். சேரர்களின் கொடி எது? சேரர்களின் கொடி வந்து விற்கொடி. புலிக்கொடி சோழர்களோடது, மீன்கொடி பாண்டியர்களோடது. பணம்பூ எந்த மன்னருக்குடைய அடையாளப்பூ? பணம்பூ சேரன். இதெல்லாம் புக் பேக் க்வெஸ்சன்ஸு, அதனால் அப்படியே வந்துடும். ஓகே, பண்டைய சேரநாடு என்பது இன்றைய டேஷ் தமிழ்நாட்டின், மன்னிக்கணும், பண்டைய சேரநாடு என்பது இன்றைய டேஷ், அப்புறம் மற்றும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். விட என்ன? பண்டைய சேரநாடுங்கிறது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் சில பகுதிகளும் இணைந்த பகுதி. கொங்குநாடு என்று பெயர் பெற்ற பகுதிகள் எவை? கொங்குநாடு என்று பெயர் பெற்ற பகுதிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமும் கோவையும் தான்.
அதாவது முன்னாடி முற்காலத்தில் சேலமும் கோவையும் தான் கொங்கு நாடு. ஓகே, வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்த நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக குறிப்பிடும் நூல் எது? மிக முக்கியமான கேள்வி. வடக்கே பெரும்பாலை, கொங்கு மண்டலத்தின் எல்லைகளை பொறுத்துக்கன்னு வடக்கு பெரும்பாலை, தெற்கு பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக குறிப்பிடும் நூல் எது? கொங்கு மண்டல சதகம். இடம் என்ன? கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் கார்மேக கவிஞர். ஆப்ஷன் ஏ, கார்மேக கவிஞர். அடுத்த கேள்வி, இன்றைய கொங்கு மண்டலத்தோடு சேராத தமிழக மாவட்டங்கள் யாவை? இன்றைய கொங்கு மண்டலம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், இதெல்லாமே கொங்கு மண்டலம் தான். திருச்சி, தஞ்சாவூர் வந்து இன்றைய கொங்கு மண்டலம் அல்ல. அது மட்டும் இல்லை, சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது. 32வது கேள்வி, கொங்கு நாட்டு பகுதியை வளமாக்கும் ஆறுகளில் சேராதது எது? கொங்கு நாட்டு பகுதியை வளமாக்கும் ஆறுகளில் சேராதது எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் தன்பொருணை சேராது. தன்பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி. தாமிரபரணி அது திருநெல்வேலி பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? தாமிரபரணி திருநெல்வேலிக்கும் பாளையங்கோட்டைக்கும் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? ஓகே, மீதி பவானி, காவிரி, நொய்யல், ஆண்பொருணை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதியை வளமாக்கும் ஆறுகள். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புள்ள கேள்விகளில் இதுவும் ஒன்று, அமராவதி. பின்வரும் எந்த மூன்று ஒரு நாட்டு மக்களின் நாகரிக வாழ்விற்கு அடிப்படைகள் ஆகும் என்பர்? உழவு, கைத்தொழில், வணிகம். 1, 2, 3, இந்த மூணும் தான் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகள் ஆகும். அடுத்த கேள்வி போலாமா? கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்றிருந்ததன் காரணம் என்ன? கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்றிருந்ததன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரநாட்டின் இயற்கை அமைப்பு. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கடல் போரில் வெற்றி பெற்றமையால் செங்குட்டுவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கடல் போரில் வெற்றி பெற்றமையால் செங்குட்டுவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் யாருன்னா இளங்கோவடிகளுடைய தமையன், இளங்கோவடிகளுடைய சகோதரர். சரிங்களா, கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டவர் செங்குட்டுவன். ஓகே, சேரர்கள் அடக்கிய கடற்கொள்ளையர்கள் யார்? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. சேரர்கள் அடக்கிய கடற்கொள்ளையர்கள் யார்? அவர் கடம்பர். இப்படி என்ன? கடம்பர். சேரர்களின் துறைமுகங்களில் சிறந்தது எது? ஏற்கனவே சொல்லிட்டேன், முசிறி. சேரர்களின் துறைமுகங்களில் சிறந்தது முசிறி. மீனோடு நெற்குவை, மிசையம்பியின் மனை மறுக்குந்து, அப்புறம் கொஞ்சம் பாடலடிகள் போய் கலந்தந்த பொற்பரிசம், கழித்தோணியால் கரை சேர்க்குந்த என்று சேரநாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து விளக்கும் நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரி, சேரநாட்டிலிருந்து எதெல்லாம் ஏற்றுமதி ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முசிறி கடற்கரையிலிருந்து மிளகு ஏற்றிட்டு போனதை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது இல்லையா? மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி, இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டுனா பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை, இதெல்லாம் இறக்குமதி ஆணுச்சு. சேர நாட்டின் உள்நாட்டு வணிகத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? சேரநாட்டின் உள்நாட்டு வணிகத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். இப்படி என்ன? ஆப்ஷன் சி, நெல். நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோவென சேரிதோறும் நுவலும், இந்த அடிகளின் மூலம் சேரநாட்டில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என விளக்கும் இலக்கியம் இது. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் அப்படிங்கிற அடிகள் மூலமாக சேரநாட்டில் உப்புக்கும் நெல்லுக்கும் ஒரே மதிப்பு தான் இருந்தது அப்படின்னு விளக்கும் இலக்கியம் இது. அந்த இலக்கியம் அகநானூறு. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே டேஷ் ஆகும்.
கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி. நீலகிரியில் இல்லாத தொழிற்சாலை எது? நீலகிரியில் பின்னலாடை தொழிற்சாலை கிடையாது. தேயிலை தொழிற்சாலைகள் இருக்குது, யூக்கிலிப்டப்ஸ் அதாவது தைல எண்ணெய் தொழிற்சாலை இருக்குது, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை இருக்குது, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது. ஆப்ஷன் டியில் துப்பாக்கி தொழிற்சாலைன்னு கொடுத்துருவாங்க. துப்பாக்கி தொழிற்சாலை இல்லை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தான் இருக்குது. அடுத்த கேள்விக்கு போகலாம். கோவன்புத்தூர் எனும் பெயர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுது? கோயம்புத்தூர். கோவையில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் பயிரிடப்படுகின்றன. என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாலை இருக்குது நிறையா, நூற்பாலைகள் இருக்குது, மின்சார பொருட்கள் அதாவது கிரைண்டர், மிக்சி இதோட தொழிற்சாலைகள்லாம் நிறைய இருக்குதுங்க கோயம்புத்தூரில். கார்னோஜிடி நாயுடு. அப்புறம் எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே கோவையில் இருக்குது. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நூல் திண்டுக்கல். விட என்ன? திண்டுக்கல். அடுத்த கேள்வி, திண்டுக்கல் பின்வரும் எதன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? திண்டுக்கல் பின்வரும் எதன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. திண்டுக்கல் மலர்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்குது. அங்கே வந்து கனிகளும் அதிக அளவில் உற்பத்தி ஆகுது, ஆனால் மலர்கள் அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. மஞ்சள் வந்து ஈரோடு. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது திண்டுக்கல்ல பூட்டு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது. தனி கேள்வியாக கேட்பாங்க. திண்டுக்கல்ல அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? மிக முக்கியமான கேள்வி. திண்டுக்கல் மாவட்டத்தில் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னாளப்பட்டி. சின்னாளப்பட்டி. தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் எது? மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் ஈரோடு. பரப்பளவின் அடிப்படையில் ஈரோடு தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய நகரமாக விளங்குகிறது? பரப்பளவின் அடிப்படையில் ஈரோடு தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய நகரம்? இரண்டாவது பெரிய நகரம். இப்போ முதலாவது பெரிய நகரம் எது? முதலாவது பெரிய நகரம் கோவை. மிகச்சிறிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய நகரம்னு கேட்குறாங்க. நகரம் வந்து இரண்டாவது மிகப்பெரிய நகரம் ஈரோடு. மாவட்டம், முதலாவது பெரிய மாவட்டம் வந்து கோவை, மிகச்சிறிய மாவட்டம் வந்து சென்னை. புரியுதுங்களா? ஓகே, ரைட். இப்போது தமிழ்நாட்டின் முதல் பெரிய நகரம் வந்து வேறையாக இருக்கும், கோவை கிடையாது. முதலாவது பெரிய மாவட்டம் தான் கோவை, மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் திருப்பூர் பகுதியின் சிறப்புகளில் சேராதது எது? ஆப்ஷன் ஏ, இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. சரியா தவறா? இது சரி, இது திருப்பூர் நகரின் சிறப்பு தான். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான, அதுக்கு பேர் என்னென்னு கேட்டுருவாங்க, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா, அது எங்கே இருக்குன்னா திருப்பூரில் தான் இருக்குது. ஆகவே இதுவும் சரி. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன, இதுவும் மிகச்சரி. ஆப்ஷன் டி, பூட்டு தொழிற்சாலை இந்த மாவட்டம் எதுன்னு சொல்லியிருக்கேன், இது சேராது, தப்பு. பூட்டு தொழிற்சாலை அதிகமாக எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் இருக்குது. எங்கே இருக்குது? திண்டுக்கல். முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதன்மையான இடமாக விளங்குவது எது? முட்டைக்கோழி, முட்டைக்கோழி நாமக்கல். நாமக்கல் இல்லை, நாமக்கல். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதியாகியவை இந்த மாவட்டத்தில் உள்ளன. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக விளங்குவது எது? சிற்றுந்து, சரக்குந்து இதெல்லாம் அதிக அளவில் இயங்குவது நாமக்கல் மாவட்டத்தில் தான். அடுத்த கேள்வி, பின்வரும் குறிப்புகளை கொண்டு விடையளி. நம்பர் ஒன், தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இது. நம்பர் டூ, இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் இது. எது? அது சேலம். இப்படி என்ன? சேலம். இந்தியாவில் தோன்றிய முதல் மாவட்டம் எதுன்னு கேட்பாங்க, சேலம் தான். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் வந்து ஏற்காடு. ஏற்காடு வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது. கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. வஞ்சி மாநகரம் எனப்படும் கொங்கு நாட்டின் ஒரு பகுதி எது? வஞ்சி மாநகரம், அதுதான் கரூர். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடும் அயல் நாட்டு பயணி யார்? அவர் கிரேக்கத்தை சேர்ந்த தாலமி. அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? தூத்துக்குடி முத்து நகரம்,
சரியா தப்பா? சரி. கோவை குட்டி ஜப்பான், தப்பு. கோவை இல்லை, சிவகாசி தான் குட்டி ஜப்பான். சிவகாசி. இப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். அடுத்த கேள்வி போலாமா? புத்தக பின்பக்க வினாக்கள். வான்புகழ் மூவர், மன்னிக்கணும், வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் புருணை என்று அழைக்கப்படுமாறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாளப்பட்டி. சின்னாளப்பட்டினு தனியாக கொடுப்பாங்க, திண்டுக்கல்னு கொடுத்தா திண்டுக்கல் தான். ஓகே. சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? குடநாடு என்று அழைக்கப்பட்டது. பின்னலாடை நகரமாக விளங்குவது திருப்பூர். ஓகேவா? பாடம் 4, காலம் உடன் வரும். காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை இயற்றியவர் யார்? அவர் சீரங்கராயன் சிவக்குமார். சீரங்கராயன் சிவக்குமார். இலக்கிய சிந்தனை விருது பெற்ற அவர் என்ன விருது பெற்றிருக்கிறாரு? இலக்கிய சிந்தனை விருது பெற்ற சீரங்கராயன் சிவக்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் கன்னிவாடியை சேர்ந்தவர். விட என்ன? கன்னிவாடி. சீரங்கராயன் சிவக்குமார் இயற்றாத நூல் எது? கன்னிவாடிங்கிற நூல் அவர் இயற்றிருக்காரு. குணச்சித்திரங்கள் இயற்றிருக்கிறாரு. உப்புக்கடலை குடிக்கும் பூனைகள் அவர் இயற்றிருக்கிறாரு. ஆழிசூழ் உலகு அவர் இயற்றினதில்லை. ஆழிசூழ் உலகு ஜேடி குரூஸ். ரொம்ப அற்புதமான நாவல், வாய்ப்பு கிடைச்சா படித்து பாருங்கள். ஜேடி குரூஸின் ஆழிசூழ் உலகு. அடுத்தது இறுதி பாடம், இலக்கண பாடம் புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஷ் என்பர். அதுதான் புணர்ச்சி என்பர். முதலில் உள்ள சொல் தான் நிலைமொழி, அதனுடன் சேரும் சொல் வருமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். விடை என்ன? விடை உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி. சிலை அழகு, சிலை அழகில் சிலை அப்படிங்கிறது இல்லு கூட்டல் ஐ இல்லையா? ஓகே. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து. இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உயிரிற்று புணர்ச்சி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் மெய்யீற்று புணர்ச்சி. ரொம்ப ஈஸியான படம் தான், கேள்வியிலே பதில் இருக்கும். மெய்யெழுத்தாக இருந்தால் அதுக்கு பேர் மெய்யீற்று புணர்ச்சி. மண் கூட்டல் அழகு. இன்னுங்கிறது என்ன? இன்னுங்கிறது மெய்யெழுத்து. அடுத்த கேள்வி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து ஊங்கிறது உயிரெழுத்தாக இருக்கு இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். இச்சி கூட்டல் சீதானே. இச்சி கூட்டல் இ அப்படிங்கிறது இச்சி என்ன? இச்சிங்கிறது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்கு பேர் மெய் முதல் புணர்ச்சி. அடுத்த கேள்வி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது டேஷ் எனப்படும். விடை இயல்பு புணர்ச்சி. தாய் கூட்டல் மொழி, அப்படியே தாய் மொழி, ரெண்டும் இதுலேயும் மாறல, இதுவும் மாற்றம் இல்லை, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் விகாரப்புணர்ச்சி. விகாரப்புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகாரப்புணர்ச்சி மூன்று வகைப்படும் நண்பர்களே. என்னென்ன விகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெடுதல் விகாரம், இன்னொன்று திரிதல் விகாரம், மூன்றாவது தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றினால் அது டேஷ் புணர்ச்சி. தோன்றினால் தோன்றல் விகாரம். தமிழ் கூட்டல் தாய் நடுவில் இத்து வந்துருதா? வந்துச்சுன்னா அது தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது, வேறொரு எழுத்தாக மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் திரிதல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் திரிதல் விகாரம். வில் கூட்டல் கொடி, இந்த இல் வந்து இர்ரா மாறிடுது, மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து மறைவது டேஷ் ஆகும். மறைஞ்சா அதுக்கு பேர் கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இந்த இம்மு போயிடுச்சா
போணுச்சுன்னா அதுக்கு பேர் கெடுதல் விகாரம். அடுத்து புத்தக பின்பக வினாக்கள், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். அப்புறம் பாலாடை இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? பால் கூட்டல் ஆடை, இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா லா அப்படின்னு மாறுது இல்லையா. அப்போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுது, மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் திரிதல் விகாரம். அடுத்த கேள்வி பொறுத்துக, மண் கூட்டல் பாண்டம், மண் வந்து இட்டாக மாறிடுது இல்லையா, மண் வந்து இட்டாக மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் திரிதல் விகாரம். மரம் கூட்டல் வேர், மரவேர் பாருங்க, மரம் கூட்டல் வேர் சேரும்போது மரவேர்னு ஆகிடுது, இம்மு காணா போயிடுது, காணா போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கெடுதல் விகாரம். அப்புறம் மணிமுடி என்பது, மணிமுடி என்பது மணி கூட்டல் முடி, இயல்பாகவே ரெண்டு சேர்ந்துருச்சு ஆனால் எந்த மாற்றமும் நடக்கலை, இயல்பு புணர்ச்சி. கடை தெரு, கடை கூட்டல் தெரு, இத்து புதுசாக வந்திருக்குது அதனால் அதுக்கு பேர் தோன்றல் விகாரம். இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. சரியா, ரெண்டு பொறுத்துக பார்த்து முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் ஓகே, இன்னொரு பொறுத்துக இருக்குது. பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக, ஆயிரங்காலத்து பயிர்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலமாக இருப்பது. கம்பி நீட்டுதல்னா என்ன? விரைந்து வெளியேறுதல். காணல் நீர்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வேலையை செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராயாமல் ஒரு வேலையை செய்யாதுன்னு அர்த்தம். இப்போ நேரடியாகவே பொருந்திருக்கு, இதுக்கும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை நண்பர்களே. ஆப்ஷன் இந்த கேள்வி 83வது கேள்விக்கு நான் சரியாக பொருத்திட்டேன், இங்கே பாருங்கள் இந்த சரியாக பொருத்திட்டேன், ஆனால் ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்தது இன்னும் சில மரபு தொடர்கள் இருக்குது. கொடிகட்டி பறதல்னா என்னப்பா? அவன் வந்து அவனோட ஏரியாவில் கொடிகட்டி பறக்கிறான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழ்பெற்று விளங்குதல். அவசர கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? எண்ணி செயல்படாமை, யோசித்து செயல்படாமல் டக்கு டக்குன்னு செஞ்சிடுறது. கல்லில் நார் உரித்தல்னா என்ன அர்த்தம்? கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சி பார்க்காம அதில் நார் உரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்காமே அதில் உரிக்கிறது. அடுத்து கலை சொற்கள், நூல்னா என்ன அர்த்தம்? த்ரெட்டுன்னு அர்த்தம், த்ரெட். அச்சுறுத்தல்னா த்ரெட்டு, த்ரெட்டுனா அச்சுறுத்தல், த்ரெட்டுனா நூல். தையல்னா ஸ்டிச்சு, தறிக்கு லூம், ஃபேக்ட்ரினா ஆலை, டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை, சாயமிட்டுதல் டையிங், அந்த டையிங் வேறு, டையிங் வேறு, இது வந்து DYEING சாயமிட்டுதல். தோல் பதனிடுதல் டேனிங், ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக 5 பாடங்களில் இருக்கும் 84 கேள்விகளை கிட்டத்தட்ட 33 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி இதை அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கேள்வியை நான் படித்து முடிச்சதும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 4 ஆப்ஷனில் ரைட்டான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 6-7 2 நாட்கள் நான் ஊரில் இல்லை, 6-7 வந்து உங்களை நான் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த 2 நாட்கள் உங்களுக்காக நான் வேலை செய்ய முடியாது. ஆனால் 7ஆம்தேதி நான் ஒரு டெஸ்ட் நடத்துகிறதா சொல்லியிருக்கேன், ஸோ அதோடய வேலைகளை நான் விரைந்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த 6th to 12th வீடியோக்களும் தொடர்ந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால அந்த வேலைகளெல்லாம் இப்போ நான் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகிறேன் சரிங்களா, முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன். ஆகவே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் என்னுடைய வேலையை அதிகமாக்க வேண்டாம். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.